புதுச்சேரியில் பழங்குடியின மக்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வில்லியனூரில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் வேட்டையாடிய 60க்கும் மேற்பட்ட பறவைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. அதை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வைகை ஆற்றில் அடர்ந்து வளர்ந்துள்ள நாணல் மற்றும் சீமை கருவை மரங்களால் குடிநீர் திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இடைக்காட்டூர் வைகை ஆற்றில் இருந்து சிவகங்கை நகராட்சி உள்ளிட்ட பல கிராமங்களுக்கு செல்லும் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் வைகை ஆற்றில் கூட்டு குடிநீர் திட்ட கிணறுகள் உள்ள பகுதிகளுக்கு அருகில் அதிக அளவில் நாணல் செடிகளும் சீமை கருவை மரங்களும் வளர்ந்துள்ளதால் இப்பகுதியில் தண்ணீர் வரவில்லை என கூறுகின்றனர். எனவே அவற்றை அகற்ற கோரிக்கையை விடுத்துள்ளனா்.